பண்டி பண்டி இங்க வந்து பாறேன் பண்டி எங்க அம்மா என்ன வெச்சிருக்காங்கன்னு பாறேன் வீட்டுக்கு இந்த பஞ்சு மிட்டாய் செய்யற மெஷின் எடுத்துட்டு வந்திருக்காங்க உண்மையாவா நான்சி சொல்ற எங்க நான் பார்க்கறேன் வாவ் நான்சி இது என்ன நான்சி இது இதுதான் பஞ்சு மிட்டாய் செய்யற மெஷினா ஹாய் அக்கா இதுக்கு முன்னாடி நான் இத பார்த்ததே இல்லக்கா சூப்பரா இருக்குக்கா இத வெச்சு தான் எங்க அம்மா டெய்லி பஞ்சு மிட்டாய் செஞ்சு விக்கறாங்க தெரியுமா சூப்பரா வரும் அக்கா அக்கா ப்ளீஸ் கா எனக்கு ஏதோ சாப்பிடணும் போல இருக்குக்கா எங்க எல்லாத்துக்கும் பஞ்சு மிட்டாய் செஞ்சு கொடுங்க நாங்க சாப்பிட்டு பார்க்கறோம் சரி இருங்க நான் சீக்கிரமா போய் பஞ்சு மிட்டாய் செய்யறக்கே இந்த சக்கரை எடுத்துட்டு வந்தறேன் அப்பதான் பண்ண முடியும் நான்சி எதுக்காக இவ்ளோ பவுல்ஸ் வெச்சிட்டு இருக்க லில்லி நீங்க எல்லாம் கடையில ஒரே ஒரு फ्लेवर பஞ்சு மிட்டாய் தான பாத்திருப்பீங்க ஆனா எங்க அம்மா நிறைய फ्लेवर செய்வாங்க தெரியுமா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குறது ஆரஞ்சு செகண்ட் ஒன் இருக்குறது ப்ளூபெரி பா அதுக்கு அப்புறம் இது ஸ்ட்ராபெரி फ्लेवर இன்னும் மூணு फ्लेवर्स கூட இருக்கு இது பட்டர் ஸ்காட்ச் அதுக்கு அப்புறம் பிளாக்பெரி இருக்கு கடைசியா பைனாப்பிள் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச फ्लेवर வாவ் அக்கா நான் இவ்ளோ फ्लेवर பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டதே இல்லக்கா செஞ்சு தரேன்டா சிந்து சாப்பிட்டு பார்த்தே எப்படி இருக்குன்னு சொல்லு எங்க அம்மா செய்யறத பார்த்ததால எனக்கு எப்படி செய்யணும் நல்லா தெரியும் சரி இது எதுக்கு தெரியுமா பஞ்சு மிட்டாய் எடுக்கிற குச்சி ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு फ्लेवर பண்ணலாம் இந்த சென்டர்ல இருக்கிற ஹோல்ல தான் அந்த சக்கரைய போட்டுக்கணும் அக்கா சூப்பரா பண்றீங்கக்கா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரி இருடா சிந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் அக்கா என்னக்கா பஞ்சு மிட்டாய் வரவே மாட்டீங்க மெஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா டேய் அவசர குடுக்க சிந்து சக்கரை போட்ட உடனே அடுத்த நிமிஷம் பஞ்சு மிட்டாய் வந்தராதே சூடான உடனே தான் வரும் பாத்தியா சூப்பரா வர ஆரம்பிச்சிடுச்சு வாவ் நான்சி பஞ்சு மிட்டாய் சூப்பர் எக்ஸலென்ட்டா வருது பாக்கறதுக்கு ஒரு செலந்தி வள மாதிரியே இருக்கு நீயும் நல்லா எடுக்கறியே இது எடுக்கிறதுல தான் பா திறமையே இருக்கு எங்க அம்மா இன்னும் சூப்பரா எடுப்பாங்க எனக்கு அவ்வளவா வராதுப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்கவா நான்சி ப்ளீஸ் நான்சி எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு லில்லி நான் எங்க அம்மா செய்யறத பார்த்து பார்த்த எனக்கு அவ்வளவா வர மாட்டேங்குது நீ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது உனக்கு டக்குனு வராதுப்பா சைடுல எல்லாம் போய் ஒட்டிக்கிச்சுனா கெட்டி ஆயிடும் பாத்தியா இந்த மாதிரி தான் ஆயிடும் இந்த பஞ்சு மிட்டாய் குச்சியில எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் சரி சொல்லுங்க இந்த ஆரஞ்சு பஞ்சு மிட்டாய் யாரு சாப்பிடுறீங்க நான்சி ப்ளீஸ் நான்சி எனக்கும் இந்த மெஷின் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூபெரி फ्लेவர் தான் நான் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல அச்சச்சோ லில்லி அவசரப்பட்டு எதுக்கு போட்டா இதுக்கு முன்னாடி போட்ட ஆரஞ்சு சக்கரையே இன்னும் கொஞ்சம் முடியல இப்ப ஆரஞ்சும் ப்ளூவும் கலந்து வரும் பாரு நம்ம ஆரஞ்சு சக்கரை போட்டோம்னா அது முடியற வரைக்கும் எடுத்துட்டு தான் அதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த கலர் போடணும் இல்லாட்டி அதுவும் இதுவும் சேர்ந்து வரும் இப்ப பாரு ஆரஞ்சும் ப்ளூவும் mix ஆகி வரும் பாரு எஸ் நான்சி யூ ஆர் ரைட் இப்ப கூட ஆரஞ்சு கலர் தான் வருது ப்ளூ கலர் சக்கரை எப்ப மெல்ட் ஆகி வர்க் ஆக ஆரம்பிக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல லில்லி இன்னும் 2 மினிட்ஸ்ல ஆரஞ்சு சக்கரை முடிஞ்ச உடனே ப்ளூ வர ஆரம்பிச்சிடும் அக்கா நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சு பஞ்சு மிட்டாய் சூப்பரா இருக்குக்கா என்னோட லைஃப்ல இவ்ளோ சூப்பர் பஞ்சு மிட்டாய் நான் சாப்பிட்டதே இல்லக்கா நான்சி நீ சொன்ன மாதிரியே இப்ப ப்ளூ கலர் வர ஆரம்பிச்சிடுச்சு பட் நீ சொன்ன மாதிரியே எனக்கு அவ்வளவா இது எடுக்க வரல நான்சி நான் தப்பு பண்ணிட்டேன் சாரி நான்சி நீயே ட்ரை பண்ணி எனக்கு எடுத்துக்கூட லில்லி இது பரவாயில்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை விட மோசமா பண்ணினேன் ஆனா எங்க அம்மா சூப்பரா பெரிய பெரிய பஞ்சு மிட்டாயா பண்ணுவாங்க தெரியுமா இதே ரொம்ப பண்ணி பண்ணி பழகுனா தான் வரும் இப்ப நல்லா வந்துச்சு பாத்தியா சரி இது யாருக்கு வேணும் இந்த ப்ளூபெரி பஞ்சு மிட்டாய் நான்சி லில்லி எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க எனக்கு லில்லி மாதிரி ப்ளூ கலர் பஞ்சு மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் ப்ளூபெரி फ्लेवर சூப்பரா இருக்கு நான்சி வாவ் நீ உங்க அம்மாவை பார்த்து பண்ணதால நீ சூப்பரா பண்ணிருக்க நான்சி டேஸ்ட் எக்ஸலென்ட்டா இருக்கு நீங்களும் ஒரு நாலு தடவை பண்ணினீங்கனா வந்துரும் இது ஒண்ணு பெரிய மேஜிக் எல்லாம் இல்ல ஐயோ சோட்டு பாப்பா நீ எப்படி ஒட்ட வச்சிட்டேன்னு பாரு சைடுல ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு என்கிட்ட கூட நான் எடுத்து தரேன் இது எடுக்கறப்ப என்ன பண்ணணும் தெரியுமா சைடுல எல்லாம் அந்த குச்சி ஒட்டவே கூடாது மெஷின்லயும் ஒட்ட கூடாது ஒரு மாதிரி மேல தூக்கி தூக்கி ஒட்டாம கிளாக் வைஸ்ல சுத்தி எடுக்கணும் சூப்பரா வந்திருக்கு நான்சி அத எனக்கு கொடுத்துரு ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒன்னு சாப்பிடணும் போல இருக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு நான்சி சி எப்பவுமே ஷாப்ஸ்ல எல்லாம் பிங்க் கலர் தானே கிடைக்குது அந்த மாதிரி பிங்க் கலர் பண்ணலாமா அக்கா இது ஏதாவது ஸ்பெஷல் சக்கரையாக்கா இல்ல நம்ம நார்மல் சக்கரையிலேயே வந்து சும்மா கலர் மட்டும் போட்டுருக்காங்களா சிந்து நம்ம கடையில வாங்குற பஞ்சு மிட்டாய் எல்லாம் வெறும் இனிப்பு டேஸ்ட் மட்டும் தான் வரும் ஜஸ்ட் நார்மல் சக்கரையிலேயே பிங்க் கலர் ஆட் பண்ணிருப்பாங்க ஆனா எங்க அம்மா வச்சிருக்கிற இந்த ஸ்பெஷல் சுகர் என்ன தெரியுமா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு ஃபிளேவர் வரும் இப்ப நீ இந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு பாத்தீனா
உனக்கு அப்படியே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட டேஸ்ட் வரும். நீ சாப்பிட்டு பார்த்து சொல்லு எப்படி இருக்குன்னு. அக்கா என்னக்கா நீங்க எங்கள சொல்லிட்டு நீங்களே ப்ளூ கலர் சக்கரை முடியிறதுக்கு முன்னாடி பிங்க் போட்டுட்டீங்க போல. ப்ளூ கலரா வந்துட்டு இருக்கு. ஆமாண்டா சிந்து நீ சொல்றது கரெக்ட் தான். பட் லைட்டா இப்ப ப்ளூவும் பிங்க்கும் மிக்ஸ் ஆகி அழகா வரும் பாரு. இன்னொருத்தரும் குச்சி வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் எடுத்தோம்னா சைடுல சுத்தமா ஒட்டாது. வாவ் நான்சி நீ கையில வச்சிருக்கிற குச்சியில நல்லா பஞ்சு மிட்டாய் பெருசா வருது. சோ நான் எனக்கு அதை ரிசர்வ் பண்ணிக்கிறேன். நான்சி ஏன்பா சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு வேணாலும் நான் எடுத்து தருவேன். பாத்தீங்களா இந்த பஞ்சு மிட்டாய் எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு. ஆனா சைடுல எல்லாம் கொஞ்சம் கெட்டியா வந்துருச்சு. ஆனா நீ சாப்பிட்டு பாரு, உனக்கு ஸ்ட்ராபெரி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வாவ் நான்சி இந்த பஞ்சு மிட்டாய் கடையில பாக்குற மாதிரியே ரொம்ப பெருசா வந்துருச்சு. இன்னும் நிறைய பெருசா விடு நான்சி, அப்பதான் சூப்பரா இருக்கும். நம்ம ஜம்போ பஞ்சு மிட்டாய் பண்ணலாம். பஞ்சு மிட்டாய் பெருசா பெருசா பண்ண பண்ண ஆபத்து தான். சைடுல ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்புறம் சுத்தமா புஸ்ன்னு போயிரும். பரவாயில்லையா? வேண்டாம் வேண்டாம், இந்த சைஸே போதும் எனக்கு. நீ கொடுத்துரு விதி, வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் நான்சி. நான்சி இந்த எல்லா ஃபேவரையும் விட்டுட்டே பைனாப்பிள் ஃபேவர் தான் சூப்பரா இருக்கும்னு சொல்லல. அது போடு நான்சி, எனக்கு அதுதான் வேணும். ஆமா மண்டி, இந்த ஆறு ஃபேவர்லயுமே வச்சே இந்த பைனாப்பிள் ஃபேவர் தான். கலரும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப இருக்கும். எங்க அம்மா கடைக்கு நான் எப்ப போனாலும் இந்த பைனாப்பிள் ஃபேவர் மட்டும் தான் சாப்பிடுவேன். சரி விடு, நானே ட்ரை பண்றேன். எனக்கும் போர் அடிக்குது, பஞ்சு மிட்டாய் செஞ்சு பழகறேன் நானும். மண்டி மண்டி என்ன பண்ற? கிளாக் வைஸ்ல மட்டும் தான் சுத்தணும், சைடுல எல்லாம் டச் பண்ண கூடாது. நான்சி நான் சைடுல எல்லாம் டச் பண்ணாம தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கும் நல்லா தான் வந்துட்டு இருக்கு பாரு. அட ஆமா பண்டி, நீ கூட நல்லா தான் பண்ற. போச்சு போச்சு சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள சைடுல ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு போ. ஐயோ போச்சு, சைடுல ஃபுல்லா ஒட்டிக்கிச்சு, ஃபுல்லா இழுக்குது, என்னால எடுக்கவே முடியல. நான்சி அங்க பாரு, சைடுல போய் விழுந்துருச்சு. இதுக்கு தான் நான் சொன்னேன் பண்டி, என்கிட்ட கூட வேற குச்சிய வச்சு மீதி இருக்கறதையாவது கரெக்ட்டா எடுக்கலாம். இந்தா நீ செஞ்ச அழகான பைனாப்பிள் பஞ்சு மிட்டாய் எப்படி வந்திருக்குன்னு பாரு. மண்டி அண்ணா எனக்கு பேசாம நீங்க இத கொடுத்துட்டே நீங்க வேற புதுசா பெருசா பண்ணிக்கோங்க. நான் நான்சி அக்கா கிட்ட சொல்லி. என்ன சத்தம் நான்சி, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? ஏன் என்ன கூப்பிடவே இல்ல? அட கடவுளே, இந்த மெஷினை எடுத்து வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மெஷினை எப்படி நான்சி கழுவுறது? உங்க முகம் தலை ஃபுல்லா சர்க்கரையா இருக்கு. ஓட்ட தெரியாம ஓட்டக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் நான்சி. ஆண்டி சாரி ஆண்டி, நாங்க தான் நான்சிய கம்பல் பண்ணி பஞ்சு மிட்டாய் செஞ்சு தர சொன்னோம். பட் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு ஆண்டி. ஏமா லில்லி, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருந்தீங்கன்னா ஆளுக்கு ஒன்று பெருசா சூப்பரா பண்ணி கொடுத்துருப்பேன்ல. நீங்க போய் முகம் கழுவிட்டு வாங்க, நானே உங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தரேன். ஆண்டி நான்சி சொன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் தான் சூப்பரா இருக்கும்னு. சோ அதுவே பண்ணி கொடுங்க ஆண்டி எங்க எல்லாத்துக்கும். அம்மா என்னமா இது, நீங்க மெஷின் ஆன் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு வரவே மாட்டீங்குதே. என்ன நான்சி புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? மெஷின் சூடானதுக்கு அப்புறம் சக்கரை உருகி தான் பஞ்சு மிட்டாயா மாறும். ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? வர ஆரம்பிக்கும் போது இந்த குச்சியை வச்சு இப்படியே நல்லா சுத்துனா இந்த குச்சியில் பஞ்சு மிட்டாய் நல்லா குடிச்சிக்கும். நம்ம குச்சியை எங்கேயும் நகர்த்த வேண்டாம், ஒரே இடத்துல பிடிச்சிக்கிட்டா போதும். என்னது இது, சரியாக வரமாட்டேங்குது. நல்லா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஓ மை காட் ஆண்டி, அந்த ட்ரே ஃபுல்லாக பஞ்சு மிட்டாயாக பிடிச்சிக்கிச்சு ஆண்டி, சுத்தமாக வரவே மாட்டேங்குது. மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் நான்சி, உன்னை நான் இல்லாதப்ப எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, இப்போ என்ன ஆச்சு பார்த்தியா? மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, கடையில் கொடுத்து தான் சரி பண்ணணும். சரி பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் முகம் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வைக்கிறேன். இது சரி பண்ணுறது ஈஸி தான், நான் சரி பண்ணிக்குவேன். We are very sorry ஆண்டி, நாங்கள் தான் விளையாட்டுத்தனமாக மெஷினை இந்த மாதிரி பண்ணிட்டோம். அம்மா சாரிம்மா, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம்மா, இனிமேல் இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நான் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்குவேன். நீங்கள் முதல்ல உள்ளே போய் முகம் கழுவிட்டு புக் எடுத்து வச்சு படிக்கிற வழியை பாருங்கள்.